Hi எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடில் டைரி. இன்னைக்கு எங்களோட ஒரு அப்டேட்டட் மார்னிங் ரொட்டீன் பார்க்க போறீங்க வித் 11 மந்த்ஸ் ஓல்ட் வியன் பேபி. இப்போலாம் வியனும் வந்து எங்கள் கூட தான் ஏஞ்சிக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். ஏன்னா 6:30க்குலாம் ஏர்லியாக ஏஞ்சிட்டான் அப்படின்னா அப்படியே தட்டி தூங்க வச்சுருவோம். அதனால ஒரு 7:45 to 8 அந்த டைமில் வந்து ஏஞ்சிக்கிறோம். அண்ட் மார்னிங் ப்ரஷிங் ரொட்டீனில் வியனும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டார். ஏன்னா டீத்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து சிலிகான் ப்ரஷ், மெடிக்கல் ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும், பேபி ஷாப்ஸ்லலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ 6 மந்த்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கூகுளெலாம் போட்டிருந்துச்சு. பட் வியனுக்கு வந்து டீத்தே இருக்கனால நாங்கள் யூஸ் பண்ணிட்டு நான் ஃப்ளோரைட் டூத்பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்துச்சு. பட் எனக்கு வந்து அதை யூஸ் பண்ண கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அதனால அப்படியே தான் நாங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுக்கு தான் தோசை மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது மார்னிங் மேலே பொங்கி வந்த மாவு வந்து வியனுக்காக தனியாக எடுத்துட்டேன் இட்லி பண்ணலாம் அப்படின்னு. இப்போலாம் எந்திரிச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் வியனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரையாரிட்டி. ஏன்னா வியன் லேட்டாக எஞ்சிட்டான் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கலாம். எங்கள் கூடவே சேர்ந்து எஞ்சிக்கிறனால வியனோட பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு மார்னிங் எஞ்ச உடனே அவசர அவசரமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் கூட தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோ சட்னி எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் வந்து குக்கிங் வந்து மேனேஜ் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஜஸ்ட் தட் காரம் உப்பு 1 இயர் வரைக்கும் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சாலிட் செஷன்ஸில் சொல்லியிருந்தாங்க. பட் மற்ற ஸ்பைசஸ், இந்தியன் ஸ்பைசஸ் வந்து பவுடர் ஆக்கி பெப்பர் இந்த சீரகத்தூள் இதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணிப்பேன். அண்ட் என்னோட டீ வந்து கார்த்திக் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரையாரிட்டி அப்படின்றனால டீ கூட போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் இதுக்கு நடுவில் வியன் எங்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கீழே தான். அவருக்கு இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா பாத்திரம் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நேரம் பிஸியாக இருப்பான். அது கூட ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் உடனே வந்து அவர் தூக்கிக்கணும். ஸோ எங்களோட மார்னிங் வாக்குக்காக கீழே வந்தோம். பயங்கரமாக வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்குது சென்னையிலலாம் ரெயின்னால. அண்ட் ஒரு நாளைக்கு வந்து நிறைய தடவை கீழே வாக் வந்துடும், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணும்போது வியனும் வந்து ஹாப்பி ஆகிடுவான். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப போர். ஸோ இவங்க வந்து ஒரு கியூரி டால், ஆல்மோஸ்ட் வியன் ஏஜ் தான். கூப்பிட்ட உடனே வந்து வந்துட்டாங்க, சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் வியனை வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து வியன் போகவே மாட்டான். தூரம் இருக்க வரைக்கும் வந்து நல்லா சிரித்து பேசுவான். அவங்கள வந்து ஆசையாக தூக்கணும், உடனே பயங்கரமாக ஆரம்பிச்சிருவான். சமாதானப்படுத்தவே கொஞ்சம் லேட் ஆயிடும். ஸோ சுற்றி வாக் பண்ணிட்டு வரும்போது வியன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவான். நான் வந்து எனக்கான மீ டைம் என்னோட ஃபேவரட் ஆப்பில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். குக்கு எஃப்எம் தான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இல்லை ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற டைம்லலாம் இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய நாலேஜபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய மோட்டிவேஷன்ஸும் கூட இதுலேருந்து கிடைக்கும். நான் வந்து அடிக்கடி கேட்குற புக்ஸ் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் புக்ஸ் தான். ஏன்னா இவ்வளோ ஒர்க் இருக்கும் போது நம்ம எப்படி மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயம் வந்து கேட்குறனால. இப்போ வந்து டாக் லைக் டெட் அப்படிங்கறத வந்து அன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்பவுமே இந்த டெட் டாக்ஸ்லாம் வந்து கேட்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றின புக் அப்படிங்கிறனால அதை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குக்கு எஃப்எம்ல 10,000+ hours கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தெலுங்கு, கன்னடா, தமிழ், மலையாளம், ஹிந்தி அண்ட் மெனி மோர் ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. அண்ட் 50,000+ வேர்த்கான புக்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கு. ஸோ குக்கு எஃப்எம் ஆப் வந்து என்னோட கோட் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 399 கொடுத்து ஆக்சஸ் பண்ண வேண்டிய 1 இயர் பேக்கேஜ் 199 நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கே அவ்வளோ புக்ஸ் படிக்க ஜஸ்ட் 1 ரூபீஸ் தான் நீங்கள் வந்து செலவழிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கேளுங்க, மனதிற்கு பிடித்ததாய் வித் குக்கு எஃப்எம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.
ஸோ வியன் யூஸ்வலாக காலைல ஏஞ்ச உடனே ஒரு 3 hours கழிச்சு வந்து மறுபடியும் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு நேப், அதோட நைட் நேப் தான். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட அந்த பர்டிகுலர் சவுண்ட் வந்து ஒயிட் நாய்ஸ். வியன் தூங்கும் போது இந்த ஒயிட் நாய்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அலெக்ஸாவில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இதை பற்றி வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதனால வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இதை யூஸ் பண்ணால் பேபிஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடுவாங்களா அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படி கிடையாது. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேபி தூங்கிட்டு இருக்கும் போது வேறு எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எதுவும் வந்து பேபிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிடக்கூடாது. வியன் வந்து ஒரு லைட் ஸ்லீப்பர், எந்த சின்ன சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னாலும் உடனே வந்து எழுஞ்சிருமா. பட் ஒயிட் நாய்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் அவனுக்கு உள்ளே வந்து கேட்காது, இந்த நாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் கூகுள் ரிசர்ச் படியெலாம் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு தூங்க வந்து இதனால் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின் தான் வந்து ரிசர்ச் சொல்லுது. ஸோ இப்போ வீட்டிலலாம் இருக்கோம்னா வியன் தூங்கும் போது தான் மோஸ்ட்டாக வேலைலாம் பார்க்க முடியும். அண்ட் மெய்ட்லாம் அந்த டைமில் வருவாங்க, அவங்களாம் பாத்திரம் உருட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து வியன் தூங்க மாட்டான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒயிட் நாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த சவுண்டுமே வந்து பெருசாக உள்ளே போகாது. அதனால வந்து வியனும் வந்து நல்லா தூங்க ஆரம்பித்தான் இதை யூஸ் பண்ணதுலேருந்து. அண்ட் இதால் ஸ்பாயில் ஆவாங்களா அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நைட்டில் வந்து இது பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வெளியேருந்து வந்து அவ்வளோ சத்தம்லாம் வராது, டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு. இதுக்குன்னே தனியாக டிவைஸ்லாம் கிடைக்குது. பட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அலெக்ஸாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அட்லீஸ்ட் இதில் வந்து சாங்ஸ் கேட்கலாமே அப்படின்னு தான் வாங்கியிருந்தோம். பட் அலெக்ஸாவில் 1 hour once வந்து ஒயிட் நாய்ஸ் ஸ்டாப் ஆகிடுது, அது மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியன்காக ஒரு புது குட்டி க்யூட்டான ஸ்விங் வந்து வாங்கியிருக்கோம். அமேசானில் தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பாம்பே ஹூக்கில் தான் வந்து நாங்கள் எஸ் ஹூக் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் வந்து அந்த ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாம்பே ஹூக் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய வெயிட் எவ்வளோ கேஜிஸ் வந்து அது தாங்கும், ஹார்ட்வேர்ஸ்லாம் கிடைக்கும். வியன் யூஸ் பண்ணும்போது இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வியனோட மார்னிங் நேப் டைமில் வந்து நான் மோஸ்ட்டாக வியனுக்கு ஸ்நாக் அண்ட் லன்ச் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா நேற்று வாங்கி க்ளீன் பண்ணி சேஃபாக எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து யூஸ்வலாக அவனுக்கு பிடிக்காது, பட் ஸ்டில் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அவன் சாப்பிட்றானா என்ன அப்படின்னு. நல்லா வந்து வேக வச்சு அதில் கொஞ்சமாக பெப்பர் வந்து ஆட் பண்ணி நான் கொடுப்பேன். பெருசாக வந்து ப்ரொக்கோலியில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுறதை விட மாட்டேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நியூ ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா ப்ரொக்கோலி சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க அதுக்காகவே. ஸோ வியன் அவரோட நேப்க்கு அப்புறம் ஏஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் 3-4 hours அப்புறம் தான் அடுத்த ஆஃப்டர்நூன் நேப்க்கு வந்து போவார். ஸோ ஜாலியாக வந்து அவங்க அப்பாவோட விளையாடிட்டு இருக்காரு. சரின்னு ஏஞ்ச உடனே வந்து இப்போலாம் நான் வந்து மார்னிங் நேப்லலாம் வந்து பெருசாக ஃபீட் பண்ணுறதில்ல, ரொம்ப கிராங்கியானா தான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா மார்னிங் அண்ட் நைட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபீட் பண்ணுறேன். ஸோ ஏன் உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரொக்கோலி கொடுத்தேன். என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாய் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆச்சு சூ பண்ண, அப்பயே தெரிஞ்சிச்சா எனக்கு அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணும்போது சுத்தமாக அவன் வந்து வாங்கிக்கவே இல்லை. கடைசியில் வந்து ப்ரொக்கோலி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கேரட் தான் வந்து வின் பண்ணிச்சு, கேரட் தான் கடைசியில் சாப்பிட்டான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்விங். ஆக்சுவலாக இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. பேபிஸ்க்கு வந்து ரொம்ப காம்பாக்டாக அவங்க விழுந்துடாத அளவுக்கும் சேஃபாக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வியனை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே தான் ஏதாச்சும் ஒன்று தேடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வியன் இதில் உட்காரவே இல்லை, அவனுக்கு இந்த மாதிரிலாம் லாக் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அந்த பொருள் பக்கத்தில் வந்து விளையாட விடுவோம், நல்லா தொட்டு பார்க்க வச்சோம், அதுக்கப்புறம் நல்லா ஃபீல் பண்ண வச்சோம். ஸோ வியனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே இது சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதுக்கப்புறம் தான் வந்து அதில் உட்காந்தான். அண்ட் அவனுக்கு தெரியாதுல்ல ஸ்விங் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணோம்னா கால் கிட்ட வந்து இந்த பொம்மை ஏதாச்சும் வச்சுருவோம். ஸோ அதை வந்து தள்ளி விடுற மாதிரி பண்ணி பண்ணி என்ன பண்ணானா, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் கால் வச்சா இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான். ஃபுல்லாக தெரியலனாலும் ஏதோ அவனுக்கு கொஞ்சம் வந்து ஐடியா இருக்குது. ஏன்னா பார்க்கெலாம் நாங்கள் போகும்போது அடிக்கடி வந்து ஸ்விங் பண்ணணும்னு கேட்பான். ஸோ அதை பார்த்துட்டு அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை வாங்கியிருந்தோம். ஸோ நல்லா யூஸ் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் இதை பற்றி. ஸோ எங்களோட கரண்ட் மார்னிங் ரொட்டீன் வித் 11 months ஓல்ட் பேபி இப்படி தான் போயிட்டுருக்கு. ஹோப் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.